இப்பொழுது ஒரு சின்ன ஒரு குட்டி பாட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர ஆசைப்படுகிறேன். மூன்றே நிமிடத்தில் அதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ரெண்டே வரி உள்ள பாட்டு மூன்றே நிமிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த பாட்டு செய்தியோடு பாடுகிற பாட்டு. எத்தனை பேருக்கு செய்தியோடு அந்த பாடலை பாட விருப்பம்? அவர்கள் கைகளை உயர்த்துங்கள் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு செய்தியோடு பாடினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்துங்கள். இன்னும் நன்றாக, இன்னும் நன்றாக, தைரியமாக, வெரி குட். கைகளை உயர்த்தி அத்தனை பேரும் என்னோடு செய்தி காட்ட வேண்டும், சரிதானா? கைகளை உயர்த்தி காட்டினால் மாத்திரம் போதாது, நீங்களும் செய்தியோடு பாட வேண்டும். நீங்கள் கைகளை உயர்த்தி இருக்கிறீர்கள், அது நீங்கள் ஒப்புக்கொண்ட அந்த பிரமாணத்தின்படி கைகளை உயர்த்தி நம் கைகளை செய்தியோடு நாம் பாடலாம். சின்ன குட்டி பாட்டு. சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொடமாட்டான். அதுதான் குட்டி பாட்டு பாத்தீங்களா? ரொம்ப நீட்டா இல்ல, நீங்க ரொம்ப நேரம் மூச்சு எழுத்து பாடணும்னு அவசியமே இல்ல. குட்டியே பாட்டு, ரெண்டே ரெண்டு லைன். சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொடமாட்டான். முதல்ல பாட்டை கத்துக்கோ, அப்புறம் செய்கை பாடலாம். சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொடமாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொடமாட்டான், சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொடமாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொடமாட்டான். பாடலாமா? பாடுங்க எல்லாரும். சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொடமாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொடமாட்டான். சரி பாருங்க, சாத்தான் சொல்லும் போது ரெண்டு கொம்பு இருக்கும் இல்லையா? சரி பாக்கலாம். இப்ப எத்தனை பேர் கொம்பு வைக்கிறீங்க? கை உயர்த்தினவங்களா? ஜம்பமா கை உயர்த்தீங்க பாத்தீங்களா? இப்ப கை உயர்த்து வாக்க பாக்க பாக்கலாம். எங்க எங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், சின்ன பிள்ளைங்க எல்லாரும். நானே டாக்டர் தானே, நான் கை வைக்கிறேன், நீங்க வைக்க கூடாது. இதுதான் கொம்பு. சில கொம்பு இப்படி மடங்கி இருக்குதே, கொம்புனா நல்லா நீட்டமா நல்லா நேரா இருக்கணும். இப்ப நான் செய்க பாருங்க. இப்ப யாரும் செய்ய வேண்டாம், எல்லாம் கீழே தொங்க போட்டுடுங்க. நான் செய்யோட பாடுறேன், அப்புறம் நீங்க என்னோட கூட செய்க போட்டு பாடணும். வீட்டுக்கு போனோம் உங்க பிள்ளைங்களுக்கு கத்துட்டாங்க, முடியுமானா உங்க புருஷனுக்கும் கத்துட்டாங்க. அதனால ஒண்ணு தகராறு வரப்போறது இல்ல. சரி பாடு. நான் செய்க போட்டு காமிக்கிறேன், நீங்க பாடுங்க, பாடலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது என்னோட சேர்ந்து நீங்க பாடலாம். சாத்தான் சொல்லும் போது ரெண்டு கொம்பு வச்சு பல்லு காமிப்பாங்க. நான் இப்படி பாடுறேன். சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொடமாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொடமாட்டான். நான் ஒரு ஊழியக்காரனுக்கு டிரான்ஸ்லேஷனுக்காக ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தேன். அவரும் நானும் ஒரு ரூம்ல படுத்திருந்தோம். படுத்திருந்தா என்னுடைய கோட்டு, என்னுடைய பேண்ட் எல்லாம் அவர் ஆங்கர்ல மாட்டி, கோட்டை ஆங்கர்ல மாட்டி, பேண்ட் துணி அப்படி தொங்க விட்டு ராத்திரி படுத்திருந்தோம். இவர் ராத்திரி திடீர்னு ரெண்டு மணிக்கு லபதி போல் லபதி போல் கத்துறாரு. ஒருத்த நிக்கிறான், ஒருத்த நிக்கிறான், ஒருத்த நிக்கிறான், மேல நிக்கிறான், தலைவர் காணும் தலைவர் காணும்ன்றாரு. கடைசியில பார்த்தாக்க அது என் கோட்டு தான், என் பேண்ட் தான் அது. அந்த மாதிரி பயப்படுறவங்க எத்தனையோ பேர் உண்டு இல்லையா? சாத்தனை கண்டு நம்ம பயப்படவே கூடாதுங்க. அப்படி பயப்படுறவங்களுக்கு தான் அநேக பிரச்சனை, பில்லி சூனியம், பிசாசு பிடிக்கிறது, இதெல்லாம் பயப்படாதவங்களுக்கு. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு பயணத்துக்கு வேதத்தின சொல்லுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 10-ஆம் அதிகாரத்துல, என் கைகளுக்குள் வந்தவனை யாருமே பறிக்க முடியாது. கர்த்தருடைய கைகளுக்குள் இருக்கிறவனை யாரும் பறிக்க முடியாதுங்க. நம்ம யாருடைய கைகள் இருக்கிறோம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சக்தியுள்ள கைகளில் இருக்கிறோம். அந்த கைகளுக்குள்ள வந்து ஒரு பிசாசு வந்து பிடிக்கணும்னாக்க அது சாதாரண காரியமா? நிச்சயமா கிடையாது. நீ ஒண்ணு கையை விட்டு நீ வெளியே போயிருந்திருக்கணும், பழைய பாவத்துக்கு நீ போயிருக்கணும், ஜெபம் குறைஞ்சிருக்கணும். அதனாலதான் பிசாசு பிடிக்கிறான். கர்த்தருடைய கைகளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் யாரும் தொட முடியாது. அது நமக்கு ஒரு தைரியம் வேணும். சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், நிச்சயம் விடமாட்டான். ஏன்னா எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜித்து திரிகிற சிங்கம் போல சுற்றி கொண்டே இருக்கிறான். எப்ப விழுங்கணும், நீ எப்ப ஜபம் குறைஞ்சு வரும், எப்படி பாவத்தில் விடுறனு பாத்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப என்ன செய்ய, அந்த மாதிரி விழுங்குற நோக்கத்தோடு சுற்றி திரிகிறான். அவன் பார்த்து நீ பயப்படக்கூடாது. இயேசுசாமி பேரை சொன்னா போதும், அவன் உன்னை தொடவே மாட்டான். நான் இயேசுசாமி பிள்ளை, நான் பாவத்தில் விட மாட்டேன், நான் சம்மதிக்க மாட்டேன், நான் அங்க வர மாட்டேன், நான் தப்பு பண்ண மாட்டேன். அப்பவே நீ சொல்லலாம் இயேசுசாமி பிள்ளையா இருந்தா. அதான் இந்த பாட்டு.